وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما اللهم انا نسالك علما نافعا اللهم انا نعوذ بك من علم لا ينفع அப்ப முஸ்தலஹுல் ஹதீஸ் ஹதீஸ் துறையினுடைய அடிப்படை விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வர்றோம். அல்லாஹு தஆலா இந்த ஹதீஸை எப்படி பாதுகாத்தான், இமாம்கள் அதற்கு என்னென்ன சட்டங்கள் எல்லாம் வழிவகுத்து வைத்திருந்தார்கள் அப்படின்றத இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையில் இது வரைக்கும் நடந்த பாடத்தை அடிப்படையாக வச்சு ஹதீஸ் ஆய்வரங்கன்ற பெயரில் நிறைய விஷயங்களை ரொம்ப அற்புதமான முறையில் பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிச்சு. அல்லாஹ் தொடர்ந்து இன்னும் இந்த கிதாபில் இன்னும் நல்ல ஆழமான அறிவை பெறக்கூடிய பாக்கியத்தை, பல பேருக்கு இந்த விஷயத்தை எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். எல்லா மதரசாக்கள்லையும் ஏதோ ஒரு இந்த கிதாப் வந்து கொஞ்சம் இலகுவான கிதாப், அசலில் வந்து நுஹ்பத்துல் ஃபிக்ருன்ற கிதாப் தான் வச்சுருப்பாங்க. நுஹ்பத்துல் ஃபிக்ர் வந்து பழைய காலத்து மாடல், அது ஒவ்வொரு அது ரொம்ப டஃப்பாக இருக்கும், ஈஸியாக இருக்காது. ஆனால் நமக்கு வந்து செய்தி நமக்கு நல்லா தெரியணும், அதை தஸ்ஹீல் பண்ணி தான் இந்த கிதாபு கொடுத்துருக்குறாங்க. என்ன மற்ற மதுசாக்கெல்லாம் ஒரு கடனுக்கு ஓதி கொடுப்பாங்க அப்படி இருக்கும், ஆனால் நம்ம இதில் ஒரு முயற்சி எடுத்து இந்த அதிக சாயம் நடத்தும் போது நமக்கே ஒரு தெளிவு கிடச்சிருக்கு, இப்படி தான் பேசணும், இதுதான் இந்த இது இதில் தான் இதில் இதை தான் சொல்கிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு நல்ல ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஒரு 10-12 பேர் தான் பேசுனாங்க, நேற்று கூட நான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஒருத்தர்கிட்ட, இந்த 12 பேர் அல்லாமல் இன்னும் பல பேர் எல்லாருமே பேச்சாளர்கள் தான். இதில் ஃபயாஸ் கானாக இருக்கட்டும், ரசீனாக இருக்கட்டும், ஆஷிக் குமாராக இருக்கட்டும், எல்லாமே பேச்சாளர்கள் தான். அடுத்த இதில் அடுத்த அமர்வில் அவங்களையும் நம்ம பேச வைக்கணும். ஏன்னா இதுவே 13 பேர் ஆயிடுச்சு, இதுவே எத்தனை மணி நேரம் ஆகிப்போச்சு, 3 மணி நேரமா 2.5 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவே அதிகமான நேரமாக, இன்னும் தலைப்புகளை பிரித்தா இன்னும் ஆழமாக போய் அப்புறம் ரொம்ப கஷ்டமாகி போயிடும்ன்றதுனால தான் ஒரு குறிப்பிட்ட தலைப்புக்குள்ளே சுருக்குனது. ஆனால் எல்லாரும் திறமைசாலிகள், அந்த திறமையை கரெக்டாக பயன்படுத்தணும், கரெக்டாக அதுக்கான முயற்சி செய்யணும், அதுக்காக நல்லா பாடுபடணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அப்போ தான் அது ஷேப். ரஹமத்துல்லாலாம் வந்து அவ்வளோ அழகாக பேசினான், ஒரு பெரிய வந்து என்ன சொல்கிறது, ஒரு என்ன சொல், ஒரு ஸ்காலர் மாதிரி பேசினான். ஸ்காலர்னால் ஒரு பெரிய காலேஜில் வந்து அதை எக்ஸ்பிளைன் சூப்பராக பண்ணான். ஆனால் இதே ரஹமத்துல்லா முன்னாடி வந்து கிடுகிடுகிடுன்னு ஆடுவான், கை கால்லாம் ஆடும், டான்ஸ் ஆடும். அப்போ இப்போ ஒரு தைரியம் வந்திருக்கு, நம்மளால் முடியும், நம்மளால் பேச முடியும். அப்போ தஃஹீமுடைய ஆற்றல், ரஹமத்துல்லா திணறுவாப்பில், ஆனால் அன்றைக்கி திணறந்த மாதிரியும் தெரில, திணறாப்பிலையா ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதாவது ஏதோ ஒரு இந்த துறையிலேயே பெரிய மூழ்கி முத்தெடுத்தவன் மாதிரி பேசினான் மாஷா அல்லாஹ். அப்போ அது பல தடவை பேசும்போது, பல தடவை அதுக்கு முயற்சி செய்யும் போது அந்த பயம் என்ன செய்கிறது, போயிடுது, பயம் போயிடுச்சு. இது தொடர்ந்து ட்ரைனிங் எடுக்கும் போது என்ன செய்யணும், ஒரு அபரிவிதமான ஆற்றல் உருவாகும். அப்போது ஒரு ஹதீஸ் மருதூதாகுவதற்கு, ஒரு ஹதீஸ் மருதூதாகுவதற்கு ரெண்டு விதமான காரணங்களை நம்ம சொன்னோம். ஒரு காரணம் என்ன காரணம், ரெண்டு காரணம் என்னப்பா சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், சக்கத்துன் மினல் இஸ்னால், அறிவிப்பாளர் தொடர்வரிசையில் ஏற்படக்கூடிய விடுபடுதல், அறிவிப்பாளர் தொடர்வரிசையில் ஏற்படக்கூடிய விடுபடுதல். ரெண்டாவது அத்தானு ஃபிர் ராவி, அறிவிப்பாளர்கள்ட்ட இருக்கக்கூடிய குறை. இந்த ரெண்டு காரணத்தால் தான் ஒரு ஹதீஸ் பலகீனமாகுது. ஒமா என்து அனில் ஹவா இன்னுகோ இல்லா வஹை யூஹா அப்படின்னு சொன்னாங்க. அன்வர் சார் சொல்லும் போது கூட அதை குறிப்பிட்டு காட்டினார், என்ன சொன்னாங்க, மன இச்சையை கொண்டு நபி அவர்கள் பேசுவதில்லை, அவர்கள் பேசுவதெல்லாம் அது வகையை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்றாங்க. அப்போ ரசூலுல்லாவுடைய நாவலிருந்து வரும்போது அது பலகீனமாக இல்லை, அது பல பேர் அந்த ஹதீஸ் கிராஸ் பண்ணும்போது அந்த அறிவிப்பாளர்கிட்ட இருக்கக்கூடிய குறையின் காரணமாகத்தான் அது வந்து பலகீனமான ஹதீஸ் என்கிற பெயருக்கு அது உரித்தானதாக ஆகுதே ஒழிய நபி அவர்களுடைய நாவலிருந்து அது பலகீனம் வருவது அல்ல. அது எல்லாமே ஹக்கு,
நம்ம சமது மோலா சொன்ன மாதிரி என்ன சொன்னாங்க அந்த ஹதீஸ் என்ன சொன்னாங்க, அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ்ன்ற சஹாபி, சஹாபாக்கள் ரெண்டு பேருக்கு தான் அனுமதி கிடச்சிச்சு ஹதீஸ் எழுதுறதுக்கு. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எழுதலை, மெமரி பண்ணிட்டாங்க. எழுதி வைக்கிற அனுமதி வந்து அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸுக்கு மட்டும்தான் கிடச்சிச்சு. அவங்க தான் எழுத்தர், எழுதிக்கிட்டே இருந்தாங்க ஹதீஸை. அப்போ தான் ஒருத்தவங்க என்ன கேட்டாங்க, சொல்லுல்லா அவங்க மனிதர் தானே, கோபத்துலேயும் ஒன்று சொல்லுவாங்க சந்தோஷத்துலேயும் ஒன்று சொல்லுவாங்க, எல்லாத்தையும் எழுதி வைக்கிறீங்கள அப்படின்னு கேட்டப்ப அவங்க ரசூலுல்லாட்ட வந்து கேட்டப்ப அப்போ தான் என்ன சொன்னாங்க, அந்த வார்த்தையை வந்து அநேகமாக சம்மதுக்கு அந்த அரபி இபாரத் தெரியாதுன்னு நினைக்கிறேன், அப்படி தமிழில் பார்த்து சொன்னாருன்னு நினைக்கிறேன். அந்த அரபி இபாரத்து அந்த வாயின்ற வார்த்தையை சொல்லியிருக்கக்கூடாது, அந்த இடத்துல நான் வந்து அதை சுட்டி காட்டணும்னு நினச்சேன், நாவுன்னு சொல்லியிருக்கணும். ஒரு சில இடங்களில் அந்த வார்த்தை தமிழில் வந்து கரெக்டாக பயன்படுத்தணும். வாயின்னும் போது என்னடா வாய், அந்த நாவுன்னு வரும்போது அதை என்ன செய்யும் அப்படின்னு வரும். அந்த இபாரத் என்ன தெரியுமா, ரசூலுல்லா சொன்ன வார்த்தை என்ன, நீ பேசுன அது அது அரபி தெரிஞ்சு வச்சுக்கணும். பேப்பர் காண போட்டியா, பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதி இது பண்ணிய, அந்த பேப்பரெலாம் தூக்கி போட்டியா, காண போச்சா, பேப்பரை தான் வச்சுருக்கேன், டைரியெலாம் கிடையாது. அடுத்த வாரம் கேட்டால் அந்த தலைப்பு நீ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பாயிண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி ஆகிப்போ, அதை எடுத்து எழுதி வைக்கணும் இல்லைங்கச்சா. அப்போ அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் சொன்னாங்க, குன்து அக்துபு, குன்து அக்துபு, நான் எழுதி வைக்கின்றவனாக இருந்தேன். குல்ல ஷையின் அஸ்மாவும் இன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவிடமிருந்து நான் கேட்ட அனைத்தையும் எழுதி வைக்கின்றவனாக இருந்தேன். உரீது ஹிஃபுலஹு, அதை மனனம் செய்வதை நான் நாடினேன். ஆனா ஃபனஹத்னி குரைஷுன், இந்த குரைஷிகள் என்ன செஞ்சாங்க, என்னை தடுத்தார்கள். காலோ சொன்னாங்க, அவன் சொன்ன அரபி இபாரத்து இதுதான், அ தக்துபு குல்ல ஷையின் தஸ்மாவும் இன் ரசூலுல்லா, ரசூலுல்லாட்டிருந்து கேட்குற எல்லாத்தையும் எழுதுகிறீங்களா. ஓ ரசூலுல்லா பஷரும், அவர் ஒரு மனிதர், ஏத்த கல்லமும் ஃபில் கலபி வர்றா, கோபத்துலையும் பேசுவார் பொருத்தத்துலையும் பேசுவார், எல்லாத்தையும் எழுதி வைக்கிறீங்களா அப்படின்றோடனே அப்துல்லா அவன் அம்ரு இப்னு ஆஸுக்கு டக்குன்னு இதுவாகி போச்சு. அப்போ உடனே அவன் சொல்கிறாங்க, ஃபம்சக்து அனில் கிதாப், எழுதி வைக்கிறத கொஞ்சம் அப்படி நிறுத்தி ஸ்டாப் பண்ணிட்டேன், தடுத்து கொண்டேன். ஃபதக்கர்த்து தாலிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்ட இதை என்ன செஞ்சேன், சொன்னேன், இந்த மாதிரி குறைசிகள் என்னை தடுக்கிறாங்க இப்படி இப்படி சொல்கிறாங்கன்றப்ப அப்போ தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சமது கேளு, ஃபவு மா பி உஸ்புஐஹி இலா ஃபீஹி, தன் விரல்களை கொண்டு தன் அந்த வாய், அந்த வாயின் பக்கம் நீ சொல்கிற மாதிரி சுட்டி காட்டி, உக்தும் எழுது இனிமேல், ஃபவல்லதி நஃப்சி பியதிஹின், உயிர் யாரின் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக, மா யஹ்ருஜு மின்ஹு இல்லல் ஹக், உண்மையை தவிர வேறு எதுவும் இதிலிருந்து வெளியே வராது அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரிவாயத்து அபு தாவூதில் வரக்கூடிய ரிவாயத்து இருந்துச்சா, என்ன வார்த்தை ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன, இலா ஃபீஹி, ஃபீஹினா ஃபமு ப்ளஸ் ஹா, எப்படி வந்துடும், ஃபமிஹின்றதுக்கு பதில் அரபி என்ன சொல்லுவாங்க, ஃபீஹின் வாங்க, ஃபீஹினா அந்த லேன்னு அர்த்தம் கிடையாது, என்னது சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, மா யஹ்ருஜு மின்ஹு இல்லல் ஹக், உண்மையை தவிர என்ன செய்யாது இதிலிருந்து எந்த ஒரு வார்த்தையும் வெளியே வராது. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீயுஹா, என்னங்கச்சா சாதாரணம் இல்லை, நீங்கள் பேசின இந்த ஸ்பீச் இருக்குது அபீம் மூசா சொன்னது உண்மையாக தான், அவருக்கே இந்த பாயிண்ட்ஸ்லாம் தெரியாது, அவர் போய் நோட்ஸ் எடுப்பார், ஏன்னா அவ்வளோ தகவலை நீங்கள் கொட்டியிருக்கீங்க உங்களுக்கு தெரில. ஆமாம், சும்மா ஒரு தலைப்பு கொடுத்தாங்க, நம்மளும் ரெடியாகி பேசணும், வேறு வழி இல்லை, தலையெழுத்து இல்லைன்னா ஏதாச்சும் சொல்லுவாப்பில் அப்படி நீங்கள் பேசிட்டு போயிருக்கலாம், சம்மதில் என்ன சம்மத, வேறு வழி இல்லை, நம்ம நல்லா பேசினா திட்டுறாப்பில் வேறு. ஆனால் ஒவ்வொருத்தர் பேசுனதுலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு எதிராளிகளுக்கு ஒரு பெரிய பலத்தை அடி இருக்குது.
ஆரம்பத்தில் ஹதீஸ் என்றால் என்னன்னு பேசினார். வெறும் ஹதீஸ் என்றால் என்னன்னு மா உலீஃபில நபியும் மின் கவுலியோ ஃபேலியோ தக்ரீரோடு முடிக்கலை. அவர் என்ன செஞ்சார், இது மட்டும் ஹதீஸ் இல்லைங்க, சஹாபாக்குடைய சொல் செயலும் அங்கீகாரம் ஹதீஸ் தாங்க, தாபீனுடைய சொல் செயல் அங்கீகாரமும் ஹதீஸ் தாங்க. ஏன்னா சஹாபாக்களுக்கு அல்லாஹ் குர்ஆனில் எப்படி சொல்லியிருக்கிறான், இவங்க கைருல் குர்ஆனில் வாழ்ந்தவங்க, இவங்களுடைய விஷயமும் நம்ம மார்க்க சட்டத்தை இதை வச்சு தான் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னும் போது குர்ஆன் ஹதீஸ் மட்டும் போதும், சஹாபாக்களை பின்பற்ற தேவை இல்லைன்றவங்களுக்கு அவர் பதில் சொல்லியிருக்கிறார். அடுத்து சுன்னான்னு வந்தார், இல்லை இல்லை சஹாபாக்களுடைய இதுவும் நம்ம பின்பற்றணும், அதுவும் சுன்னத்து தான், தொழுகையிலே நமக்கு இருக்குது, என்ன இருக்கு தொழுகையிலேயே நம்ம இன்றைக்கி ஃபாலோ பண்ணுற அந்த மஸ்பூக், மஸ்பூக் தானே லேட்டாக வந்தவருக்கு அரபியில் என்ன திக்குடைய மஸ்பூக்கு தானே வரும், அந்த மஸ்பூக்குடைய சட்டமே யார் மூலியமாக தான் கிடச்சிருக்கு, மாத் இன்ன மாதன் கது சன்னலக்கும் சுன்னத்தன் ஹசனா கதாலிக்க ஃபஃபலூன்னு சொல்லியிருக்காரு. அங்கிட்ட அடுத்து வந்து பார்த்தா யூசுப் மௌலா சொல்கிறாங்க, என்ன சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை எப்படி சஹாபாக்கள் பின்பற்றினாங்க, ஒரு மோதிர தங்க மோதிரத்தை தூக்கி எறிஞ்சப்ப அதை எடுத்து நீங்கள் வேற எதுக்காக யூஸ் பண்ணிக்கலான்னப்ப என்ன சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் தூக்கி எறிஞ்சதை, அது தூக்கி எறிஞ்சது தான், அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாதுன்றாங்க. ஹுதைபியா உடன்படிக்கையில் உம்ராவுக்காக ஆசையோடு வந்த சஹாபாக்கள் ஹுதைபியா உடன்படிக்கையின் மூலமாக உம்ரா செய்ய முடியாதுன்னு வந்தப்ப எல்லாரும் உம்ராவை கலையறதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லியும் அவங்களுக்கு மனசு வரல, ஆனால் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, எல்லா சஹாபாக்களும் செஞ்சிட்டாங்க. எவ்வளோ அற்புதமான ஒரு சம்பவம். அடுத்து இஸ்னாதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் புகாரி இமாமை பற்றிய சொன்ன செய்திகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆப்சா பேசிய செய்திகளாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு அப்படி ஒவ்வொருத்தர் எல்லாம் அற்புதமான செய்தி, அதுவும் அவ்வளோ அழகாக நிறு அபிமுசா நீங்கள் ஐஸ் வைக்கிறான்னு நினச்சிருக்கூடாது, அபிமுசா பயங்கரமாக உண்மையாக நல்லா இருந்துச்சு, யார் பேசுகிறதுலையுமே பிசுறுதலே வரல. இதுக்கு காரணம் வந்து ட்ரைனிங், இதுதான் ட்ரைனிங், ட்ரைனிங்கிறது என்னது இதுதான், பிசுறதுலே வரலையே, யாரும் திணறின மாதிரியே தெரியலையே, டக்குன்னு ஒரு பாயிண்ட்ஸ் மறந்துடுச்சு அப்படிலாம் இல்லையே. அப்போ அத்தனை தடவை பேசி பார்த்ததுனால அந்த ஒரு என்ன செஞ்சுருக்குது, கெட்ட 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 கெட்டன்னு வந்துச்சு. என்ன சரி இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தோம், அதனால் வந்து எந்த முயற்சியும் என்ன செய்யாது, இது ரொம்ப அற்புதமான முயற்சி. அடுத்தடுத்து நம்ம தலைப்பு பல தலைப்புகளை மன்றத்தை கரெக்டாக பயன்படுத்தணும். நீங்கள் மன்றத்தை ஓப்பி அடிக்கிற மாதிரி தெரியுது, மன்றத்துடைய வேல்யூ உங்களுக்கு தெரில, எந்த மதரசாலும் இது பதிவாகட்டும் பதிவாகட்டும் இதெல்லாம் பதிவாகணும், மன்றத்துடைய வேல்யூ உங்களுக்கு புரியலை, லாஸ்ட் நேரத்தில் பாயிண்ட்ஸை உட்காந்து எடுத்துக்கிட்டு எப்படி நீங்கள் பேசக்கூடியல ஆகுவீங்க. நீ எந்த துறைக்கு போனாலும் இது தேவை, ஒரு இங்கிலீஷ் தலைப்பாக இருக்கட்டும் அரபியாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு வாரம் டைம் இருக்குது, ஆனால் அந்த ஒரு வாரத்தை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்த மாட்றீங்க, லாஸ்ட் நாள் அந்த கரெக்டாக அசருக்கு போய் ஏதாவது அழுத்தின பிறகு அப்படி போய் பாயிண்ட்ஸ் எடுக்கிறதும், இல்லை நான் எடுக்கலைன்றதும், எனக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கலன்றதும், இதெல்லாம் மிகப்பெரிய சோம்பேறித்தனம். நம்ம இந்த சோம்பேறித்தனத்துக்கு இப்போ நம்ம அப்படி கடந்துருவோம், ஜாலியாக போயிடும், பின்னாடி நீங்கள் நினச்சி வருத்தப்படுவீங்க, ஆஹா இந்த சான்ஸை விட்டுட்டோமே, நம்ம கொஞ்சம் பேசியிருந்தால் இங்கிலீஷில் பேசி பழகியிருக்கலாமே, ஒரு இந்த வாரம் இங்கிலீஷ் வருதுன்னு வச்சுக்கோங்க, நல்லா ரெடி ஆயிடணும், நல்லா ரெடி ஆகும் இங்கிலீஷில் தமிழ் கூட ஓகே, இங்கிலீஷில் பேசி பேசி பார்த்து அந்த தைரியத்தை வர வச்சு மேயம் அப்படி கட கட கடன்னு பேசணும், ட்ரைனிங் இது. நீ என்ன செய்கிற, பேப்பரை பார்த்து லாஸ்ட் நேரத்தில் ஏதாவது ஒன்று கண்டதை எடுத்துகிட்டு பேப்பரை பார்த்து வாசிச்சுட்டு போகிறேன், அரபி கிடைக்குது எப்படி பயன்படுத்தணும், இன்னி உரிதம் அக்துப் ஆமாம் பேசி பாயிண்ட்ஸ் எடுத்து அதை பேசி பார்த்து. சோம்பேறிகளுக்கு உலகத்தில் வெற்றி கிடையாது, எப்படி சோம்பேறிகளுக்கு சோம்பேறி வெற்றி அடைய முடியாது, கடைசி வரைக்கும் அவன் லைஃப்பில் வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்கும். சோம்பேறி சோம்பேறி தான், காஃபிர்கள் சுறுசுறுப்பாக இருக்கிறான், என்ன செய்கிறான், கருணாநிதி ஏன் 90 வயசு தாண்டி வாழ்ந்தான் தெரியுமா உங்களுக்கு, கருணாநிதி 90 தாண்டினான், தஹஜ்ஜத்துக்கு எஞ்சிடுவான், தஹஜ்ஜத்தில் தான் வாக்கிங்க,
டைட் ஷெடியூலு. ஸ்டாலின் காலை எழுஞ்சிட்றான், சுபுக்கு எழுஞ்சிட்றான், வாக்கிங் போகிறான், சைக்கிளிங் போகிறான், ஆரோக்கியமாக வச்சுருக்கிறான், ஆக்டிவாக வச்சுருக்கிறான், டைட் ஷெடியூலு நைட்டு வரைக்கும். ஒரு பிஎம் மோடி எப்படி இருப்பாப்புல, தூங்கிட்டு இருப்பாப்புல, அப்புறம் எப்படி அவர் மோடியாக இருக்க முடியும்? மொத்த இந்தியாவையும் கட்டி ஆளணும் அவர், தூங்க முடியுமா? அவர் சுறுசுறுப்பாக இல்லை, ஆக்டிவாக இல்லை அப்படின்னா ஆட்சிக்கு வந்துடும், நடுத்தருவுக்கு வந்துடுவார். இந்த நேரத்தில் என்ன அப்படி அலர்ட்டாக இருப்பார். சோம்பேறிகள் உலகத்தில் படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம், துவைக்கிறதுக்கு சோம்பேறித்தனம், எல்லாத்துக்கும் சோம்பேறித்தனம், எப்படி ஜெயிக்க முடியும்? பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு சோம்பேறித்தனம். அசினுக்குலாம் அழகான தலைப்பு, கண்ணியத்தை பேணுவோம், அழகான தலைப்பு மாஷால்லா. எப்படி பேசலாம்? எனக்கு தலைப்பில் புக்கே கிடைக்கல, பாயிண்ட்ஸே கொடுக்கல. நாலா சுமரா வந்த பிறகு சொல்கிற வார்த்தையாக இது. அப்புறம் வந்து மௌலத பற்றி எடுத்துக்கிட்டு இருக்காப்புல, என்ன பேசினாருன்னு தெரியல, நீங்கள் மன்றத்தில் என்ன பேசினாப்புல. என்ன அவங்களா, நேற்று ஒருத்தர் ஃபலீலத்து ஃபலாயிலு ஜக்காத்துன்னு தலைப்பு, எவ்வளோ அழகான தலைப்பு. அழகாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாயிண்ட்ஸ் எடுத்து அதை கரெக்டாக அழகாக கோர்வை செஞ்சு, உஸ்தாத் எப்படி பேசுகிறது உஸ்தாத், பயன்படுத்தணும் உஸ்தாத் மார்களை, நான் இங்கேயே இருக்கிறேன், பயன்படுத்து. எப்படி உஸ்தாத் பேசணும், நீங்கள் எப்படி உஸ்தாத் பேசுனீங்க? நான் மன்றத்தில் அரபியில் பேசியிருக்கேன், எனக்கு உஸ்தாத் மார்கள் 50 ரூபா 100 ரூபா கொடுப்பாங்க. ஆமாம், தப்பு இல்லாமல் பேசு. நீங்கள் உங்களை மாதிரி கப்சாவாக ஒழுங்காக ப்ரிப்பேர் ஆகாமல் சோம்பேறி மாதிரிலாம் கிடையாது. ஒரு தடவை எனக்கு அசிங்கமும் ஏற்பட்டுச்சு. ஒரு தடவை அலி உஸ்தாது அலி பிலாலி வந்து மன்ற தலை, அவர் தான் ஹத்தாபால் இருக்கிறார். அப்போ சொன்னார், எந்த அளவுக்கு ஆர்வமாக இருந்தேன்னு பாருங்கள், அரபியில் நான் சொல்கிற தலைப்பை யார் வந்து ஸ்பாட்டில் பேசுவான்னு கேட்டார். எனக்கு பேச தெரியுதோ இல்லையோ போய் நின்ட்டேன். என்ன செஞ்சேன், நான் பேசுவேன்னு போயிட்டு தலைப்பு கொடுத்தாரு, தனக்கு அப்போது தான் பேசிட்டு வந்துட்டேன். பிலால் சக்கர் வந்தாங்க, யாரோ ஒருத்தர் பேச விடுங்கண்டாங்க. இப்படி ஆள் அவசர திரும்பி யாரை பேச விடலான்னு போது நான் எஞ்சி போயிடுவேன், என்ன செஞ்சிருவேன் சார், இப்படி எஞ்சி யாரை பேச விடலாம் நல்லா பேசணும்னு பார்த்தா, நான் சின்ன சும்புரா, நான் 3, 4, 4 எனக்கு மேலே 5 இருக்கான், 6 இருக்கான், 7 இருக்கான், எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள். இப்படி ஆலோசை இப்படி திரும்பி யாரை பேச விடலாம் அப்படின்னும் போது டபுக்கு நான் எஞ்சி போய் மைக்கில் நின்ட்டேன். ஆடிச்சு பேசி விளாசக்கர் எனக்கு துவா செஞ்சாங்க, சரியான ஸ்பீச். விளாசக்கர் அடுத்து எனக்கு அடுத்து பேசுகிறாங்க, பேசும்போது சொன்னாங்க, இவருடைய பேச்சை கேட்டு அரிசியுடைய தூண்களை ஆடிடுச்சுட்டாங்க. இவருடைய உண்மையா துவா, இவருடைய பேச்சை கேட்டு அந்தளவுக்கு வேகமாக இருப்பேன் சொல்கிற போது ஆர்வம். அடுத்து ஒரு தடவை மேராஜ பக்கம் பிலால் சக்கர் வந்தாங்க, முரீதுகளோட ஒரு 50-60 முரீதுகளோடு வந்தாங்க. அப்போ யாரை பேச வைக்கணும்னு எஞ்சி போயிட்டேன் மேராஜை பற்றி பேசுகிறேன். பிலால் சக்கர் ரொம்ப கைஃபீதாக இருப்பாங்க இஷ்கே ரசூல் விஷயத்தில். நேரம் எஞ்சி போயிட்டேன், மேராஜை பற்றி பேசுகிறேன். அதில் வந்து ஒரு சம்பவம், புராக் சம்மந்தப்பட்ட ஒரு சம்பவம் வருது, ஒரு ரிவாயத்து. புராக் வாகனம் எப்படி அந் ரசூலுல்லாவை மேராஜுக்கு கூட்டிகிட்டு போகிற பாக்கியம் புராக்குக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு ஒரு சம்பவம் ஒரு கிதாபில் படித்தேன். அல்ல, வாகனங்கள்லாம் நிறைய கட்டி போடப்பட்டிருந்துச்சான். அப்போ அதில் ஒரே ஒரு வாகனம் மட்டும் பணிவோட அப்படியே ரொம்ப இதுவாக இருந்துச்சான். ரசூலுல்லாவை எனக்கு சுமக்கக்கூடிய தகுதி கிடையாது அப்படின்ட்டு, ஆனால் அதுக்கு ரசூல்லாவை சுமந்துட்டு அந்த மாதிரி ஒரு சம்பவம், அந்த இபாரத்தோடு அடித்து சொன்னேன். அப்பயும் ஜசாக், நான் எப்போ பேசினாலும் பிலால் சக்கர் என்னை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை ஜசாக்கல்லா ஜசாக்கல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாலி மஜ்லிஸில் பல தடவை பேசியிருக்கேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, பெருமைக்காக சொல்லலை, அந்த ஆர்வம் வேகம் சோம்பேறியாலாம் இல்லை. இன்றைக்கி அல்லாஹ் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறான் அப்படின்னா நமக்கு பல, உங்கள் அளவுக்கு கூட எனக்கு திறமை கிடையாது, என்கிட்ட இல்லாத பல திறமைகள் உங்கள்கிட்ட இருக்குது, ஆனால் என் திறமையே இல்லைனாலும் இன்றைக்கி நிற்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி சில முயற்சிகளும் சில ஆர்வம் ஏழ்மையான குடும்பம்,
செலவழிக்கிறதுக்கு காசு இல்லை, தோற்றத்தில் ஒல்லி கருப்பு நோயாளி மாதிரியான ஒரு வாழ்க்கை, ஆனால் இதிலிருந்து எழுச்சி பெற்று வந்தன்னா அந்த ஆர்வம் சொல்லுங்க. உங்களுக்கு உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது, வந்தால் போனால் பார்க்குறதுக்கு ஆள் இருக்குது, வந்து போய் பார்க்குறதுக்கு கூட ஆள் கிடையாது. இன்றைக்கி எப்படி என்னை பார்க்குறதுக்கு ஆத்தாமா வர்றதில்லையோ, நான் அப்படித்தான் நான் மகசால் இருந்தேன். இன்றைக்கி எப்படி சிம்பிளான ஜிப்பா போடணும், இதே மாதிரி தான் ஓதுகிற காலத்தில் ஆடம்பரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. யாராவது எனக்கு முஹிப்பீன்கள் யாராவது எடுத்து கொடுத்தா தான் ஃபக்காரத்து தான். ஆனால் அல்ல என்ன நல்லா வாழ என்னுடைய அந்த அந்த ஆர்வமும் திறமையும் பார்த்து எத்தனையோ பேர் கொட்டினாங்க. ஓதுகிற காலத்தை என்ன செய்வாங்க, எனக்கு வந்து கொட்டினாங்க, என்னை பார்த்துக்கிட்டாங்க ஒரு கூட்டம். காரணம் வந்து அல்ல, அந்த மாதிரி நம்ம முயற்சி செஞ்சோம். ஹத்தாபாலெல்லாம் பேசுனா அப்படி பேசுவேன், நல்லா பேச வச்சான். எப்படி பேசுவோண்டா, அங்கே இருக்கிறவங்கள ஹத்தாபானா அது ஒரு பயிற்சி, ஆனால் நான் வந்து அங்கே இருக்கிறவனே கவர் பண்ணிடுவேன். ஹத்தாபால் இருக்கிறவன் எனக்கு ரசிகன் ஆயிடுவான், எனக்கு ஹாதிம் ஆயிடுவான். நான் பின்னாடியே என் பின்னாடியே வருவாங்க. எனக்கு சின்ன சும்பரா ஃபுல்லாக எனக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கும், முரிதுகள் அவங்க. ஆமாம், ஓதர காலத்து எனக்கு முரிதுகள் மாதிரி ஒரு கூட்டம் இருப்பாங்க. பணிவிடைக்கு பணிவிடலாம், பணிவிடலாம் வாங்க மாட்டேன், அப்படி கூடயே இருப்பாங்க. எதுக்குன்னா அந்த கத்தாபால அந்த மன்றத்தில் அப்படி பேசுவேன். எதுக்கு சொல்ல, அதை கரெக்டாக பயன்படுத்தணும். வேலை சக்கர் முன்னாடி அப்படி தான் பேசினேன். எத்தனை ஆய்வரங்கங்கள், எத்தனை மேடைகள். காரணம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணேன். இன்றைக்கு வரைக்கும் பாயிண்ட்ஸ் எடுத்து பேசுகிறேன். தோமபாளையத்தில் மன்ற பயன் போட்டிருந்தாங்க, நினைவையாகவும் உங்கள் மீது யார சொல்லா, இது ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. இந்த தலைப்பை தான் காலகாலமாக பேசிக்கிட்டு இருக்கோம், கோபத்தை ரசூல். ஆனால் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பாயிண்ட்ஸ் எடுப்பேன், அதான் என் ஸ்டைலு. என்ன செய்வேன், எடுத்து ஃபோனில் இருக்குது, மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து உட்காந்து கோர்வை செய்வேன். இதை சொல்லணும், ரெண்டாவது பாயிண்ட்டை இதை சொல்லணும், மூணாவது பாயிண்ட்டை இதை சொல்லணும், நாலாவது பாயிண்ட்டை இதை சொல்லணும், இப்படி பேசணும், இந்த மாதிரி பேசணும், கோர்வை செஞ்சு. இதுக்காக மத்தியானம் அன்றைக்கி வீட்டுக்கும் போகலை, மத்தியானம் ஃபுல்லாக இங்கேருந்து அசர் வரைக்கும் இருந்து கோர்வை செஞ்சு முறைப்படுத்தி தயாராகி தான் போய் பேசினேன். அன்றைக்கி நைட்டு இங்கே பேசினோமே, அன்னைக்கும் முறைப்படி தயாராக. அது நமக்கு தான் தெரியுமா, நம்ம தான் பெரிய உஸ்தா, நமக்கு தெரியாத ஹதீஸா, நமக்கு தெரியாத கிதாபா, நமக்கு தெரியாத ஆயத்தா. ரெடியான ஒரு மணி நேரம் பேசணும், அப்போ எப்படி பேசணும், பாயிண்ட்ஸை முறை பார்த்து தானே பேசினேன், பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு தானே பேசினேன். ஆமாம், எனக்கு தான் எல்லாம் தெரியும். அப்படிலாம் போகல, இவ்வளோ மேடைகளை பார்த்த நானே பாயிண்ட்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி என்னை அதுக்கு தயார்படுத்தி தான் போய் பேசுகிறேன். நீங்கள் என்ன மன்றத்தில் ஒப்பி அடிக்கிறீங்க, அழகாக ஒப்பி அடிக்கிறீங்க, ஒரு வாரம் வேஸ்ட் பண்ணுறீங்க. கடனுக்கு இருந்தீங்கன்னா கடனுக்கு தான் இருக்கும், யார் கரெக்டாக பயன்படுத்துகிற எழுதி வச்சுக்கோங்க. பின்னாடி உங்கள் ஒவ்வொருத்தரில் யார் கரெக்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணி கரெக்டாக முயற்சி செஞ்சு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி யார் வர்றீங்களோ நீங்கள் எழுதி வைங்க. ஃப்யூச்சரில் அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு பா, நல்லா இருப்பாங்க. திறமை, திறமைக்கு தான் இன்றைக்கி வேலை, வேல்யூ. ஆளுங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்கன்னா ஓப்பிடிச்சனால கஷ்டப்படுறாங்க, திறமையானவங்க பொழைச்சிக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க, திறமையான ஆலிம்கள்லாம் அப்பார்ட்மெண்ட் கட்டி சும்மா காரில் இந்த காரில் போய்கிட்டு இருக்காங்க. யார் ஆலிம்கள்லாம் யார் யார் ஃபெயிலியரு, திறமை. ஃபர்ச்சூனரில் வந்துட்டு போகிறாங்கல்ல உங்கள் ஆளை வச்சது, திறமை. சைக்கிளில் போனவங்க ஃபர்ச்சூனரில் வரலையா, ஃபர்ச்சூனர் கார் தானே அது, சைக்கிளுக்கே வழி இல்லை. ஃபார்ச்சூனரா வாயில் கூட நடை மாட்டதுமா நமக்கு, சைக்கிளுக்கே வழி இல்லாதவங்க அவங்க சின்ன வயசில் இருக்கும் போது அத்தை மூத்தாயிட்டாங்க. திறமை தானே. சைது நஜிதா இருக்கட்டும், எப்போ எவ்வளோ எவ்வளோ கோடீஸ்வரனாக இருக்காங்க, திறமை, ஹார்ட் ஒர்க். சோம்பேறியாக இருக்கிறவங்க இந்த ஃபீல்டையும் ஜெயிக்க முடியாது, உலகத்துறையிலையும் ஜெயிக்க முடியாது. புகாரி ஹோட்டலில் பியூனாக தான் இருக்கணும், புகாரி ஹோட்டலில் சர்வராக தான் இருக்கணும். கிடைக்கிற சான்ஸை பயன்படுத்தணும். மன்றம் வாரத்துக்கு ஒரு நாள், ஒரு மூணு வாரத்துக்கு ஒரு தடவை வருது, நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து
அதை எடுத்து பேசி பார்த்து நல்லா பேசுங்க. இங்கிலீஷ்லாம் கிடச்சா நல்லா பயன்படுத்திக்கோ, அரபி கிடச்சா கரெக்டாக பயன்படுத்துங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. கவலையாக இருக்குது வேஸ்ட் பண்ணுறவங்களாம் பார்த்தா. என்ன சார் சொல்கிறது கரெக்டு தானே? உலகம் வந்து போட்டி, போட்டி நிறைஞ்ச உலகம். இந்த போட்டி நிறைஞ்ச உலகத்தில் எப்படி ஜெயிக்கிறது? எப்படி நம்மளை ஜெயிக்க விடுவாங்க? எவ்வளோ போட்டி பொறாமைகள், நம்மளை அடிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் இருக்கான். அதில் ஜெயிச்சு அடித்து வரணும்னா சும்மாலாம் கிடையாது, இல்லைன்னா கோட்டா அலிம்சா தான். எப்படா அவன் ஃபாத்தியா கூப்பிடுவான்னு எதிர்பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டிதான். ஆசிக்கம் சிரிக்கிற மேம்படுத்தணும். இப்போ ஆசிக்கம் இருக்கலாம், நல்லா தொழுகு வைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. அன்றைக்கி தொழுகு வச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஒரு பெரிய ஆலிம்சா தொழு வைக்கிற மாதிரி தோரணை இருந்துச்சு. உண்மையாக அன்றைக்கி சொல்லணும்னு நினச்சேன், நீ தொழு வச்ச, ஏதோ ஒரு வக்து தொழு வச்ச, நல்லா இருந்துச்சு. ஆனால் அதை மேம்படுத்தணும். அடிக்கடி நிறைய சூறாக்கள், ஒரு 10 ஜுசு மனப்பாடம் பண்ணியிருந்தோம், நல்லா மனப்பாடம் பண்ணி நல்லா இது பண்ணி அப்படின்னும் போது அது என்ன செய்யும், ஃப்யூச்சரில் கை கொடுக்கும். ரசீனுக்கு அழகான குரல், ஆனால் கஃப மனப்பாடம் இன்னும் வரைக்கும் மனப்பாடம் பண்ணி முடிக்கலை. காலைல செட்டில் ஓபி என்ன செய்கிறது, லைட்டாக பார்க்கறது ரிஃபாய் வரலையா, நைஸாக இருக்கும் குள்ள பூந்து படுத்து தூங்கிடுறது. அப்படி தானே ரசீனே, கஃப் முடிச்சிட்டியா, முடிச்சியா, மாஷா அல்லாஹ். அண்ணன் பார் மறையிறப்பில் என்கிட்ட வந்துடுவீங்களான்ட்டு. டைம் ஆயிடுச்சு.